அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம கடைகளில் போய் 100 ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டில் 10 ரூபா செலவுலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக நான் முதல்ல மில்க் பவுடர், பால் பவுடர் இருக்குல்ல, அது 200 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது க்ரீம் பால் எடுத்து நான் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன், அது 100 மில்லி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சுகர் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். நான் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கண்டென்ஸ் மில்க் செய்யும்போது நம்ம சுகர் பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே அது கரைஞ்சிடும். அடுத்ததாக காய்ச்சி வச்சுருக்க திக்கான க்ரீம் மில்க்கையும் இதோடய சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுடுறேன். கட்டிலாம் இல்லாத அளவுக்கு இந்த மாவை நல்லா நான் பீட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இதில் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இந்த விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். கண்டென்ஸ்டு மில்க் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன், அதில் கண்டென்ஸ்டு மில்க் மிக்சரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா திக்னஸ் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக திக்னஸ் ஆக விடக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் ஆன உடனே ஒரு 10 நிமிஷமே போதுமானது, நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக திக்காகிக்கிட்டே வருது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும், நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டென்ஸ்டு மில்க்கு காய்ச்சிட்டுன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு ஆறின உடனே எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு பாருங்கள், கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே 10 நிமிஷத்துலேயே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கண்டென்ஸ்டு மில்க்கோட அதே டேஸ்ட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட் எல்லாமே செய்யும் போது நம்மளுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு அதிகமாகவே தேவைப்படும். ஸோ நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அதுவும் கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது நீங்களும் மறக்காமல் வீட்டில் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்லி 5 இன்கிரீடியன்ஸோடு இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.